ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். மீண்டும் நம்ம இன்றைக்கி இன்னொரு விலாகில் சந்திக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம விலாக் வந்து ஒரு சிம்பிளான விலாக் தான், அதாவது வந்து ஒரு கேஷுவல் சிம்பிள் விலாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஈவினிங் எங்கள் வீட்டில் டிஸர்ட் செய்கிறத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா வந்து கேரட் அல்வா தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ரெசிபி தெரியும், கண்டிப்பாக வந்து ஒருத்தர் வீட்லேயே வந்து செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சின்ன விலாகாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் நட்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்ன நட்ஸ் எடுத்துருக்கிறேன் அப்படின்னா வந்து முந்திரி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்புறம் வந்து கிறிஸ்மஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து சேர்த்துக்கிறலாம். பட் நான் வந்து ஜஸ்ட் முந்திரி மட்டும்தான் வந்து சேர்க்க போகிறேன். அதை அப்படியே வந்து ஃபுல்லாக போடாமல் வந்து ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் கேரட் வந்து சீவிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து நான் நாலு பீஸ் எடுத்துருக்கிறேன், அதாவது வந்து நாலு பீஸ் கேரட் எடுத்துருக்கிறேன். நம்ம நிறைய செய்கிறதா இருந்தால் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு கிலோ அளவில் வந்து எடுத்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நான் வந்து சின்ன குவான்டிட்டியில் செய்கிறதுனால வந்து ஜஸ்ட்டு நாலு கேரட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெலாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சின்ன சின்னதாக வந்து திருவி எடுத்துக்கிறணும். ஸோ நம்மளோட இன்க்ரீடியன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஜஸ்ட்டு கேரட்டு மட்டும்தான். அதனால் வந்து கேரட்டை சீவி வச்சுட்டு இப்போ வந்து நான் நட்ஸை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட முந்திரியை வந்து நெய் போட்டு அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிற மாதிரி. நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த பேனில் வந்து நெய்லாம் இருக்குல்ல, அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம திருவி வச்சுருந்தோம் அந்த கேரட்டை வந்து இதில் போட்டு இப்போ வந்து குக் பண்ணணும். நல்லா ஜூஸியாக வர்ற அளவுக்கு வந்து நல்லா குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பால்லாம் சேர்க்கணும். இதை எப்படியே சும்மா வந்து நம்ம குக் பண்ணலாம், அதாவது வந்து மூடி போட்டு மூடாமல். பட் நான் வந்து மூடி போட்டு மூடி வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அளவுக்கு வந்து டைம் எடுத்துக்கிறலாம். அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து குக் ஆகும் நம்ம மூடி போட்டு நம்ம குக் பண்ணுனா. இப்போ வந்து மூடி எடுத்துட்டு நான் வந்து சுகர் சேர்த்துருக்குறேன். நான் வந்து சுகர் ஜஸ்ட்டு நாலு டேபிள் ஸ்பூன் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. பட் இதுக்கு வந்து ஒரிஜினல் ரெசிபி வந்து ஒரு ஒரு கப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நமக்கு வந்து ரொம்ப இனிப்பு தேவையில்லை அப்படின்னா வந்து நான் யூஸ் பண்ணது மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஸ்பூனு இல்லை ஃபைவ் ஸ்பூன் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நான் 700 அதாவது வந்து 700 மில்லிலிட்டர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நான் மூடி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மூடியை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் வந்து அது வந்து அடி பிடிக்கும், இல்லைன்னு சொன்னால் வந்து பால் வந்து பொங்கவும் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அதை நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். அது வந்து நல்லா அந்த பால் வந்து நல்லா ட்ரை ஆகிடணும். அப்போ தான் வந்து நமக்கு அல்வா அப்போ தான் வந்து கிடைக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து அல்வா தான் செய்கிறோம். சில பேர் வந்து அந்த கேரட் வந்து நல்லா குக் ஆகாமே வந்து எடுத்துருவாங்க. அது அப்படியே வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து நல்லா கடிப்படுற மாதிரியே வந்து தெரியும். பட் நான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கும். நல்லா ஒரிஜினல் அல்வா எப்படி இருக்கும் அதுக்குன்னு வந்து ஒரிஜினல் அல்வா ரொம்ப ஒரு லேசாக இருக்கும். பட் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் வந்து அந்த கேரட் வந்து கடிபடாத அளவுக்கு வந்து நான் வந்து செஞ்சிருவேன். ஸோ இப்போ நம்மளோட கேரட் அல்வா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. இனிப்புலாம் வந்து நல்ல ஒரு மிதமான இனிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லெவலில் தான் வந்து இருக்குது. ஏன்னா நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் செய்யும்போது வந்து இனிப்பு வந்து ரொம்ப சேர்க்க மாட்டேன், ஒரு சுமாரான அளவில் மட்டும்தான் சேர்ப்பேன். நம்ம செஞ்ச சூப்பரான அல்வாலாம் சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னா வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து காலையிலேருந்து வந்து பார்த்துறது. பட் இன்றைக்கி காலையில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து இப்போ ரொம்பவே வந்து ஏறக்குறைய வந்து ஒரு நைட் டைமுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறோம். இப்படி தான் வந்து எப்போதுமே வந்து எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து மெஸ்ஸியாகவே இருக்கும். முக்கியமாக வந்து இந்த முடிஞ்சு போன அந்த பவுடரு, அதுக்கப்புறம் அந்த க்ரீமு, இதெல்லாம் வந்து அப்படி இப்படியே வந்து புதுசு வாங்கினதுக்கு அப்புறமும் அந்த பழசை வந்து தூக்கி போடுறதுல அப்படி அப்படியே இருக்கிறது. ஒரு வாரம் ரெண்டு வாரம் அந்த மாதிரி வந்து அப்படியே இருக்கும். சில டைம்ஸ் வந்து ஒரு மாதமாக கூட வந்து அப்படியே வந்து வச்சிடுறது, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுல. ஸோ இன்றைக்கி தான் வந்து டைம் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த ட்ரெயில் ஆக்சுவலாக வந்து மிரர் இருக்குது, பட் அந்த மிரர் வந்து தெரியாத அளவுக்கு வந்து நாங்கள் வேலை பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா நம்ம வந்து அந்த பவுடர்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பவுடரோட தூசி எல்லாம் வந்து அதில் வந்து ஒட்டி ஒட்டி வந்து அந்த மிரரே வந்து காணா போயிடுச்சு. ஸோ ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது மட்டும்தான் வந்து அழகாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த மாதிரி வந்து ஆயிரும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் இல்லை, வார்ட்ரோப்பும் அந்த மாதிரி தான். எடுத்த பொருளை வந்து எடுத்த மாதிரி வைக்கிறதுல ஒரு இடத்துல எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வைக்கிறது, ஸோ அதுவும் எப்போதும் அந்த மரத்தை வந்து மெஸ்ஸியாகவும் இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லோரும் வீட்லேயுமே வந்து இந்த மரத்தை வந்து ஒரு வழக்கம் இருக்கும். ரொம்ப பேர் வீட்டில் நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். இதை மட்டும் நமக்கு ஏன் வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னு தெரியல. நம்ம எடுத்தது மாதிரியே வந்து வைக்கணும், அப்புறம் வந்து நம்ம துணிலாம் வந்து மடித்து வச்ச மாதிரியே இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம நினப்போம், அப்படியே வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. பட் அது வந்து யாருக்குமே அந்த டைமில் வந்து தோணாது அப்படின்னு இல்லை, அது மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறத, கையில் எது கிடைக்குதோ அதை எடுக்கிறது, அப்புறம் வைக்கும்போது வந்து அப்படியே வந்து அங்கங்கே வச்சிடுறது. இப்போ மிரரை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மட்டும் பவுடர் வந்து ஒட்டாது. ஆக்சுவலாக வந்து எங்கள் ரூம் ஃபுல்லாகவே வந்து பவுடராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே அப்படியே தூசி மேக முட்டமாக இருக்கும். ஏன்னுச்சுன்னா நம்ம பவுடர் வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம அந்தந்த டைமில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டா வந்து அவ்வளோவா இதாக இருக்காது. இல்லைன்னு சொன்னால் வந்து இந்த மரத்தை பக்கத்தில் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே வந்து தூசி ஆயிரும். பவுடர் மட்டும் ப்ராப்ளம் இல்லை, அதே மாதிரி தான் வந்து லிப் லைனரும். அதை வந்து நம்ம ஷார்ப் பண்ணிவிட்டு அதோட அந்த தோல் இருக்குல்ல அது அப்படி அப்படியே வந்து அங்கங்கே கடந்து அதுவும் வந்து அந்த கலர் வந்து அப்படியே வந்து ஒட்டிக்கிறது அந்த டேபிள் மேலே. இது எல்லாமே வந்து என்னோடய வேலை தான். நம்ம அவசரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலை, அது ஒரு தனி ஒரு வேலையாக வந்து ஆக்கி வச்சுருவேன் நான். ஃபஸ்ட்டு ட்ரேயை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், இப்போ வந்து டேபிளை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த புருச்செலாம் வந்து அப்படியே வந்து கிடக்கு. ஆக்சுவலாக வந்து நான் சின்ன பொக்ஸு வச்சுருக்கிறேன், அதில் தான் வந்து வச்சுருக்கிறது. பட் அதில் வந்து நம்ம ஸ்டாக்காக வச்சுருக்கிற புருச்செலாம் வந்து அதில் வச்சுருப்பேன். இந்த டெய்லி நம்ம வியர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நான் வந்து பொக்ஸு வந்து ரெடி பண்ணலை, அது வந்து அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேபிள்லேயே வந்து கழட்டி கழட்டி அப்படியே வச்சிடுறது. ஆக்சுவலாக இன்னொரு பொக்ஸு வச்சுக்கிட்டால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சீப்பை வந்து நான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது வந்து வழக்கமாக வந்து நாங்கள் இந்த மரத்தை வந்து வாஷ் பண்ணுவோம். வாரத்தில் ஒரு டைமை வந்து இந்த எல்லோரும் யூஸ் பண்ணுற சீப்பை வந்து சாக்காத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுறது. ஏன் நம்ம ஊற வச்சு அந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்டா வந்து நம்ம எண்ணெய் வந்து நம்ம ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம், அதனால் வந்து சீப்லாம் வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் வந்து ஊற வைக்கல, இமிடியேட்டாக வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சொன்னால் வந்து நைட்டில் தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஊற வச்சு எப்போ க்ளீன் பண்ணுறது அப்படின்னு வந்து ஊற வைக்காமல் வந்து ஜஸ்ட் வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். யூஸ்வலாக அந்த சீப்லாம் வந்து நான் காண டைமில் தான் வந்து நான் வாஷ் பண்ணுவேன். அந்த மாதிரி வந்து நான் டைமில் வந்து வாஷ் பண்ணும்போது வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நல்லா காய வச்சுருவேன். ஸோ நல்லா அந்த எண்ணெய் வாடையெலாம் வந்து இருக்காது. பட் இந்த மாதிரி வந்து ரொம்ப இமிடியேட்டாக வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்டா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய லாஸ்ட் ருட்டீன் என்ன அப்படின்னா கார்பெட்டை வந்து க்ளீன் பண்ணுறது தான். ஆக்சுவலாக வந்து வேக்யூம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பிளானு. பட் வேக்யூம் பண்ணலை, டைம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் லேசி, அதனால் வந்து வேக்யூம் பண்ணலை. ஜஸ்ட்டு கார்பெட்டை நல்லா உதறி விட்டுட்டு அப்படியே வந்து போட்டாச்சு. காலையில் வந்து அப்படியே வந்து பெருக்கி விட்டுட்டா வந்து வேலை முடிஞ்சிடும். டெய்லி ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து வேக்யூம் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா வந்து நம்ம கார்பெட் வந்து டிவி பக்கத்தில் தான் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டே வந்து டிவி பார்க்கும்போது வந்து அந்த தூசிலாம் வந்து சீக்கிரமாக வந்து டேர்த்தி ஆயிரும். அதனால் வந்து டெய்லி வந்து வேக்யூம் பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி தான் டே வந்து இன்றைக்கி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து நம்ம வீடியோ வந்து எண்டிங் பண்ணிக்கிறலாம். மீண்டும் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை அன்புடங்க ரோசினா, பை பை.